வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, சபரிமலையில் வைகாசி மாத பூஜைக்கு பக்தர்களின் தரிசனத்துக்கான ஆன்லைன் முன்பதிவு துவங்கியுள்ளது. வைகாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை May 14 மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. அடுத்த நாள் அதிகாலை முதல் May 19 இரவு வரை பூஜைகள் நடைபெறும். இந்த நாட்களில் பக்தர்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம். அதற்கான ஆன்லைன் முன்பதிவு www.sabarimalaonline.org என்ற இணையதளத்தில் நடைபெற்று வருகிறது. முன்பதிவு செய்து செல்லும் பக்தர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திய சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறு தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சரி, இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்ப்போம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. sabarimala.kerala.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுதான் சபரிமலா ஸ்ரீ தர்மசாஸ்தா டெம்பிளோட அபிஷியல் வெப்சைட். இங்க பூஜா புக்கிங் பண்ணலாம், அகாமடேஷன் புக்கிங் பண்ணலாம், தரிசனத்துக்கான புக்கிங் பண்ணலாம். தரிசனத்துக்கான புக்கிங்காக இந்த விஷுவல் கியூ அப்படிங்கிற இந்த டேப் கிளிக் பண்ணுங்க. உடனே sabarimalaonline.org அப்படிங்கிற ஒரு புது பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் சபரிமலா ஆன்லைன் சர்வீஸ் பண்ற போர்ட்டல். இதுதான் இங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் அல்லனா இமெயில் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா புதுசா பண்றீங்கன்னா இதுல ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்க, ரிஜிஸ்டர்ங்கிற டேப். இதுதான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த லேட்டஸ்ட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ், ஒன்லி ஆதார், பாஸ்போர்ட் அண்ட் ஓட்டர் ஐடி வில் பி அலௌடு ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஆதார் கார்டு அல்லனா பாஸ்போர்ட் அல்லனா ஓட்டர் ஐடி, இது ஏதாவது ஒரு ஐடி கார்டு வச்சுதான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் போட்டோ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு போட்டோ அப்லோட் பண்ணணும், இது மண்டேட்டரி. அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் கம்பல்சரி. மொபைல் நம்பர்ல ஓடிபி வரும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட், சிட்டி, பின்கோடு, அந்த அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஐடி கார்டு, ஆதார் கார்டா, ஓட்டர் ஐடியா, பாஸ்போர்ட்டா, ஏதோ ஒரு ஐடி செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்னு கிரியேட் பண்ணணும். நீங்க உங்க இமெயில் ஐடியை என்டர் பண்ணணும். அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த அக்ரிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நான் போட்டோ ஆட் பண்ணிட்டேன், நேம் எல்லாம் கொடுத்துட்டேன், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் செலக்ட் பண்ணி அட்ரஸ் எல்லாம் கூட என்டர் பண்ணிட்டேன். ஐடி ப்ரூஃபுக்காக ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிருக்கேன். ஓட்டர் ஐடியோட நம்பர் எங்க என்டர் பண்ணணும். இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அப்புறம் அந்த அக்ரி கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. உடனே மொபைலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருக்கு, மொபைல் நம்பர் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் கிளிக் ஹியர் லாகின். லாகின் பண்றதுக்காக இங்க கிளிக் பண்ணுங்க. இனி இங்க லாகின் பண்ணணும். உங்க மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணன உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வருது கோவிட் கைட்லைன்ஸ் பத்தி. போகும்போது கோவிட் 2 டோஸ் வேக்சின் போடுறதுக்கான சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும், அல்லனா 72 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்த நெகட்டிவ் சான்றிதழ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகே கொடுத்துருங்க. இதுதான் விஸ்வ தரிசனத்துக்காக புக் பண்றது. இங்க உங்க டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15, 16, 17, 18, 19 ஆகிய 5 நாட்களில் தான் தரிசனத்துக்காக நடை திறந்திருக்கும். இதுல உங்களுக்கு எந்த டேட் கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்க. டேட்டை செலக்ட் பண்ண டைம் ஸ்லாட் வந்துருது, காலையில 5 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதில் எந்த டைம் ஸ்லாட்டில் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்க. டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் செல்ஃப் அதர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா செல்ஃப் கொடுங்க, இல்லை உங்கள் கூட ஒரு 5 பேர் இருக்கலாம், அதர்ஸ் கொடுங்க. அப் டு 5 பேர் தான் ஒரு டீம்ல போக முடியும். நான் செல்ஃப் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ண உடனே ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால பேர், நேம், ஐடி ப்ரூஃப், நம்பர், அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஒருவேளை நீங்க அதர் செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் பிலிகிரிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அல்லனா ஆட் பிலிகிரிம். உங்க கூட வந்தவங்களுக்கு நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் ப்ரூஃப், அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். அவங்க போட்டோவும் ஆட் பண்ணணும். இங்க ஆட் பண்ணிட்டு அவங்க நேம் லிஸ்ட்டை இங்க ஆட் பண்ணணும். நான் செல்ஃபை செலக்ட் பண்றேன். பேர் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துருது. அதுக்கு கூட பிரசாதம் டீடைல்ஸ், அரவணா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். அரவணா இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அரவணா 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க பிரைஸ், அப்பம் 45 ரூபா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதை இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் பேட் பண்ண வேண்டியிருக்கும். இது எதுவும் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுங்க. உடனே இங்க உங்க ப்ரொஃபைல நீங்க செலக்ட் பண்ண டேட்டு, செலக்ட் பண்ண டைம், ஒரு ஆளுக்குள்ள தரிசனத்துக்கான டிக்கெட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்க இங்க ப்ரொசீட் கொடுங்க. உங்க புக்கிங் ஐடி, இது புக்கிங் ஐடி இங்க காட்டுது. விஷுவல் கியூ, டைம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க காட்டுது. இது ஃப்ரீ தான், ஃப்ரீ தரிசனம் தான், அதனால அமௌண்ட் ஒன்றும் போடல, 0 தான் காணிக்குது அமௌண்ட். ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்க ட்ரான்சாக்ஷன் ஐடி, ட்ரான்சாக்ஷன் டேட்டு, புக்கிங் நம்பர், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இங்கே காட்டுது. கீழவே டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு சொல்லுது. இந்த டவுன்லோடுங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உடனே உங்கள் டிக்கெட்டு PDF ஃபார்மில் டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்கள் ஃபோட்டோ, நேம், ஐடி நம்பர், புக்கிங் டீடைல்ஸ், அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வச்சு உங்கள் ரெசிப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருக்கணும். போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கவுண்டரில் போய் காணிச்சு வெரிஃபை பண்ணணும். COVID-19 2 டோஸ் எடுத்த வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். அது சர்டிஃபிகேட், வேக்சின் சர்டிஃபிகேட் இல்லைன்னா 72 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்த PCR டெஸ்ட் கையில் இருக்கணும், நெகட்டிவ் PCR டெஸ்ட். அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க.
அப்படியே இந்த இடத்துல வந்து நீங்க லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பக்தர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்ல, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.